ஏஎல்பி ஜோதிடத்தை வந்து யூடியூப் மூலிமா தான் பார்த்துருக்கேன். அது நான் இந்த யூடியூப் மூலிமா பார்த்ததுக்கு காரணம் வந்து ஜோதிடம் யாராச்சும் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன். நான் சொந்தமாக பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், அது நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சரி இங்கெல்லாம் பார்த்து ஜோதிடமெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரியாக நடக்குது, ஆனால் நடக்காமல் போகுது, அதனால் நிறைய இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சம்பத் சார் ஐயா வந்து ஒரு யூடியூப்பில் பேசிட்டு இல்லை சரி அவரோட நம்பரை தான் ட்ரை பண்ணி எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கல. அப்புறம் சரி இது ஃபேஸ்புக்கில் போய் அடித்து பார்க்கலாம் அவர் சொல்கிற மாதிரி அப்படிங்கல தான் எல்லாம் இது பண்ணிச்சு. அந்த ஃபேஸ்புக் போயில தான் இந்த 15 நாள் ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. அப்புறம் அதையும் பார்த்து தான் நான் என்ன பண்ணிட்டேன் அடித்து சரி ஜோதிடம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அங்கே கேட்டேன், சாந்தகுமார் ஐயா அவர்கிட்ட கேட்டேன். அவரோட நம்பர் தான் இருந்துச்சு அந்த ஃபோட்டோ போட்டு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், நீங்களே பார்த்துக்கலாம் ஒரு 15 நாள் நீங்கள் கிளாஸ் படிச்சிங்கனாலே போகுது அப்படின்னா சரி நம்ம எதுக்கும் அதைய பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம அது அவர்கிட்ட சொல்லி ஒரு ஒரு வாரம் இருக்கையில் தான் ஃபீஸ் கட்டி இப்போ உள்ள ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கிளாஸு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் நம்ம பேசிக் இதெல்லாம் தெரியாதுங்காட்டி அப்புறம் அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. அதை பார்த்து எங்கெங்கே என்னென்ன கிரகம் எப்படி இருக்குது, நட்சத்திரங்கள் எப்படி, 108 பாதம் எப்படி இருக்குது, 27 நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் ராசி கட்ட 12 அப்படிங்கிறது, இது எல்லாமே மனப்பாடம் பண்ண சொல்லி ஒரு வாரம் குழந்தை பிள்ளைங்க நம்ம பிள்ளை படிச்சுட்டு இருக்குது அந்த பிள்ளை கூட சேர்ந்து நம்மளும் படிக்கிற மாதிரி வேலைக்கும் போய் இதையும் பார்த்துட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் நினச்சி நம்ம பிள்ளைய சில சமயத்தில் வந்து என்ன பண்ணுறோம், ஹோம் ஒர்க் பண்ணல அது பண்ணல அப்படிங்கிற மிரட்டுறோம், நம்மளுக்கே ஏற மாட்டேங்குது இந்த காலகட்டத்தில், நம்ம வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு டென்ஷனில் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறது இது பண்ணும். அப்போ குழந்தைகளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம துணிக்கிறோம் அப்படிங்கிறது உணர்ந்துட்டு, அதே மாதிரி நமக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நான் அப்போவே குளித்து ரெடியாகி எல்லாம் பண்ணால் தான் கிளாஸ் முடியறக்கு ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு குளித்து எல்லாம் ரெடியாகி அப்படியே தியானம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்குவேன். ஏன்னு கேட்டால் கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும், அப்போ வந்து எனக்கு டைம் அதுதான். அப்புறம் 9 மணி வரைக்கும் நைட் இருப்பேன் டியூட்டியில். அது இந்த டியூட்டிக்கு ஜாயின் பண்ணது காரணமே வந்து ஐயா தான். ஏன்னா இது வரைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணோம், அப்போ சொந்த தொழில் பண்ண முடியாதுங்க, நம்மளே வந்து ஜாதகம் பார்த்து தெரிஞ்சிட்டோம். நம்ம ஜாதகத்தை வச்சு தான் நான் ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்மளது வந்து துலாம் ராசி, துலாம்லேயே வந்து சுக்கரன் இருக்கார், லக்னாதிபதி சுக்கரன் வந்து துலாம்லேயே இருக்கிறாரு. அவர் 1-8 குடையராக இருக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமுக்குமே நம்ம தான் காரணமாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறது வருது. அப்புறம் 1-ஆம் வீட்டிலேயே வந்து சுக்கரன் இருக்கிறங்காட்டிங்கன்னா பிரச்சனை நம்மளை தேடி தான் வரும். அப்போது அந்த பிரச்சனையை நம்ம தேடி வர்றது அப்படிங்கிற ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது உள்ளே போன விட்டு தான் தெரிஞ்சு. அப்புறம் நம்ம ஜோதிடம் கற்றுக்கிறது ஒரு பிரச்சனைங்க நீங்கள் சொன்னீங்களா, அதில் ஒரு திருப்தியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தில் நம்ம ஏன் வரோம் அப்படின்னா 2ஆம் இடத்துல வந்து என்னென்ன படிப்பு இருக்குது. அப்போ இந்த 2ஆம் இடங்கிறது 2-7 கூடையது. அப்போ என்னோட மனைவி தான் சொன்னாங்க, நீங்கள் படிக்கிறீங்க ஜோதிடம் அதைய அப்படிங்கிறது என் மனைவியோட மூலியமாக வந்ததுங்காட்டிக்கு அது 2-7 கூடையராக இருக்கிறாரு. அந்த செவ்வாய் வந்து 3 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது நல்ல இடத்துல தான் இருக்கு. அப்புறம் இந்த ஜோதிடத்துக்கு நம்மளுக்கு என்ன, இந்த கம்யூனிகேஷன் 3ஆம் இடம். அப்போது 3-6 குரு இந்த கம்யூனிகேஷன் அதில் பணம் போகும் அப்படிம்பாங்க இல்லைங்களா. அது இந்த ஜோதிடத்துக்கு நம்ம பணம் கட்டுறது கூட எனக்கு வந்து 9 பாகிஸ்தானத்துக்குமே 12ஆம் இடத்துக்கும் புதன் தான் அதிபதியாக வர்றாரு. அப்போது மிதுனமுக்கும் கன்னிக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ நம்ம வந்து என்னென்னா ஜோதிடத்துக்காக இதில் வந்து பணத்தை விரயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு இது ஒரு புண்ணியமான விரயம், சுப விரயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். அப்புறம் இந்த ஜோதிடமே ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லைங்களா. அதாவது நம்ம படிக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு அது வந்து நீங்கள் சொல்லற உள்வாங்கணும், உள்வாங்கிட்டு நம்ம அதுக்கு வந்து நம்ம ஊனையும் மனப்பாடம் பண்ணிட்டு அதை படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். அப்போ அதே ஒரு பிரச்சனை, 3-6 கம்யூனிகேஷன்னால அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்குறது. அப்புறம் நம்மளுக்கு ஏன் சொந்த தொழில் வரல அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எனக்கு 10ஆம் இடத்து அதிபதி யார் பார்த்தீங்கன்னா கடகம். அந்த கடகத்தில் வந்து சந்திரன் அங்கேயே இருக்கிறார். அப்போ அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடான கும்பத்தில் வந்து சந்திரன் இருக்கிறார். அப்போ 8ஆம் இடம். அப்போ அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இதனால் வந்து தீராத பிரச்சனையாகும் தொழில் மூலியமாக அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சிட்டு லக்னாதிபதி வந்து சுக்கர பகவான் அங்கேயே இருக்கிறாரு.
அதே மாதிரி நட்சத்திர அதிபதி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாதி. சுவாதி வந்து 1ஆம் பாதம், அவர் வந்து 4 இருக்கிறாரு, 11 இருக்கிற சிம்மத்தில். அதுக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அப்போ அந்த லக்னாதிபதி நம்ம அது வந்து திருப்திகரமாக இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் என்னன்னா எந்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா சொந்த தொழில் பண்ண கட்டிக்கு இப்போ நம்மளுக்கு மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். என்னோட மனைவி தொழிலுக்காக தான் இது பண்ணேன், தொழில் தான் முக்கியம். அப்போ அந்த தொழில் இருந்தா தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை இருக்கும். அதனால் அதை நம்ம காப்பாற்றிக்கணும் பார்க்கறதுக்காக தான். ஆனால் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதனால் நான் எதுவுமே பேசிக்கிறதுக்காகவே இப்போ நட்சத்திரத்துலேருந்து ராசியிலேருந்து 108 பாதங்களை சொல்ல தெரியும், நட்சத்திர அதிபதிகள் சொல்ல தெரியும், அந்த எங்கெங்கே அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்தான பலன் வரைக்கும் தெரியும். கிரக ஆதிபத்தியங்களை படித்து வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரே ஒரு இது என்ரைஸ் பண்ணாத காரணம் என்ன கேட்டினா கூச்ச சுபாவம்னு வச்சுக்கலாங்களே. பொதுவாக இதை பேசியில் ஒரு பதட்டம் ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பேசுறதே வந்து என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அடிக்க ஒருக்கா சொல்லிடுவீங்க எந்த இடத்துலையும் நம்ம முன்னிலையில் வரணும் முன்னிலையில் வரணும், அதை வந்து பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா பண்ணுவேன், படிக்கிற காலத்திலேயே அப்படித்தான், நல்லா படிச்சு கூட பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மூஞ்சியே தெரியாத முகம் மாதிரி ஆயிடுவோம். ஆனால் இப்போத்த அதெல்லாம் உணர்ந்திருக்கேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பொது உடை மூர்த்தி ஐயா வந்து நான் இந்த கிளாஸ் கற்றுக்கிற முன்னாடி தொழிலெல்லாம் நிறைய இழந்திருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த கொரோனா பீரியட்லேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் இழந்ததெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறோம். அதனால நான் தான் எல்லாமே பார்த்தேன். அப்புறம் அண்ணனோட ஜாதகத்தையும் கூட ஆராய்ச்சி பண்ண, அண்ணன் கிட்னி வந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்து இது பண்ணி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணது. அதனால நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்செல்லாம். அதனால வந்து எல்லாத்தோட ஜாதகத்தையும் அதுக்கப்புறம் இது பண்ணேன். அப்புறம் அண்ணனுக்கு ஏன் வந்துச்சு என்னங்கிறது வரைக்கும் இப்போ பார்த்துட்டு எனக்கு வந்து டைம் இல்லாத கட்டிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கல தான் இதே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டே தான் உங்களோட பேசுறதுக்கு சாத்தியம் இல்லை.